தமிழகத்தில் நடந்த சிலை கடத்தல் வழக்குகளை ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையிலான சிலை திருட்டு தடுப்பு பிரிவு போலீஸ் விசாரித்து வந்தது. இதுவரை 300 கோடி ரூபாய் சிலைகளை மீட்ட பொன் மாணிக்கவேல் குழுவை பல தரப்பினரும் பாராட்டினர். ஆனால் ராஜராஜ சோழன் சிலைகளை மீட்டதில் மாணிக்கவேல் சரியாக செயல்படவில்லை, அவரது விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்று கூறி சிலை கடத்தல் வழக்குகள் அனைத்தையும் சிபிஐக்கு மாற்ற தமிழக அரசு முடிவு செய்தது. அது தொடர்பான அரசாணை வியாழனன்று வெளியிடப்பட்டது. பொன் மாணிக்கவேல் தலைமையிலான விசாரணை குழுவையும் கலைக்க அரசு முடிவு செய்துள்ளது. அரசின் எந்த முடிவுகளையும் ஆராயாமல் எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல சிபிஐக்கு மாற்றும் முடிவுக்கும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சர்ச்சைக்குரிய முக்கிய வழக்குகளில் துப்பு துலக்க முடியாமல் தமிழக போலீஸ் திணறும் போது சிபிஐ விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிடும். அப்படிப்பட்ட சமயங்களில் அதை தமிழக அரசு ஏற்காது. தமிழக போலீசே சிறப்பான முறையில் விசாரணை நடத்தும் என வக்காலத்து வாங்கும். சிலை திருட்டு வழக்கில் நிலைமை தலைகீழ். தமிழக அரசே தாமாக முன்வந்து சிபிஐக்கு மாற்றியிருப்பது புதிய தவறான முன்னுதாரணமாக அமைந்துள்ளது. சிலை கடத்தல் வழக்குகளில் பொன் மாணிக்கவேலின் அதிரடி விசாரணையால் கட்சி பாகுபாடு இல்லாமல் பல அரசியல் புள்ளிகளின் தலைகள் உருளக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் சிபிஐக்கு மாற்றியிருப்பது பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. தமிழக போலீசின் ஒரு பிரிவின் மீதே தமிழக அரசுக்கு நம்பிக்கை இல்லை என்பது தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என போலீஸ் உயரதிகாரி ஒருவரே கருத்து தெரிவித்திருக்கிறார். காஞ்சி கோவில் தங்கசிலை மோசடி வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் கமிஷனர் கவிதா கைது செய்யப்பட்ட மறுநாள் சிலை திருட்டு வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. யாரை காப்பாற்ற சிபிஐ வசம் சிலை திருட்டு வழக்குகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்பதுதான் விஷயம் தெரிந்த இந்து பக்தர்களின் ஒரே கேள்வி. கோவில் சிலை கடத்தல், சிலை தயாரிப்பில் மோசடி விவகாரங்களில் அடுத்தடுத்து அதிகாரிகள் கைதாகி வரும் நிலையில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் சங்க செயற்குழு சென்னையில் கூடியது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வரம்பு மீறி செயல்படுவது பற்றி அக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கடத்தப்பட்ட சிலைகளை மீட்பதை விட்டுவிட்டு சிலை தயாரிப்பு பற்றி தோண்டி துருவி ஸ்தபதிகள் முதல் அதிகாரிகள் வரை அனைவரையும் அவமானப்படுத்தும் நோக்குடன் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் செயல்படுவதாக சில நிர்வாகிகள் ஆவேசமாக பேசியுள்ளனர். சிலை தயாரிப்பில் முறைகேடு இருந்தால் அது பற்றி இலாக்கா பூர்வமாகத்தான் விசாரிக்கப்பட வேண்டும், போலீஸ் விசாரிக்க கூடாது என சில அதிகாரிகள் வாதத்தை முன்வைத்தனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசின் அத்துமீறலை கண்டித்து காலவரையற்ற போராட்டம் நடத்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஒரு வாரம் பொறுத்திருங்கள், பிரச்சினைக்கு தீர்வு வரும் என இந்து அறநிலையத்துறை கமிஷனர் ஜெயா உறுதிமொழி அளித்தார். ஆனாலும் கடந்த 2 நாட்களாக தமிழகம் முழுவதும் பெரும்பாலான அறநிலையத்துறை அதிகாரிகள் ஒட்டுமொத்த விடுப்பு எடுத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். சிலை திருட்டு விவகாரம் அரசியல் புள்ளிகள் மட்டுமல்ல, இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் வயிற்றிலும் புலியை கரைத்திருப்பது இந்த விவகாரத்தில் இன்னும் தோண்டினால் பெரும் பூதங்கள் கிளம்பக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோல ஒவ்வொரு துறை அதிகாரிகளும் போராட்டத்தில் குதித்தால் தமிழகம் என்னாகும் என்பதை உணர்ந்து போராட்டத்தை ஒடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்துள்ளன. 2010 முதல் 2012 வரை சமயபுரம் மாரியம்மன் கோவில் கண்காணிப்பாளராக ரத்னவேல் பணியாற்றினார். இவர் கோவில் திருப்பணியில் நடந்த முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி அறநிலையத்துறையிடம் அறிக்கை அளித்தார். அதன் பிறகு ஸ்ரீரங்கம் கோவில் உதவி கமிஷனராக ரத்னவேலுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. ஜூலை 31 அன்று ஓய்வு பெறவிருந்த நிலையில் சில மணி நேரத்திற்கு முன்பாக அவரை அறநிலையத்துறை சஸ்பெண்ட் செய்தது. சமயபுரம் கோவில் திருப்பணி முறைகேடு குறித்த விசாரணையை உரிய முறையில் விசாரிக்காததால் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள பிரியாணி கடையில் ஓசி பிரியாணி கேட்டு கடைக்காரர்களை திமுகவினர் கடுமையாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குத்துச்சண்டையைப் போல முகத்தில் குத்துக்களை விட்டு கடை ஊழியர்கள் மூக்கை உடைத்த யுவராஜ் திவாகர் என்ற இரு திமுக நிர்வாகிகளை கட்சியிலிருந்து திமுக தலைமை நீக்கியுள்ளது. கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்டாலின் கூறினார். அதோடு நில்லாமல் அந்த பிரியாணி கடைக்கே நேராக சென்ற ஸ்டாலின் திமுகவினரின் அடாவடி குத்துச்சண்டையில் மூக்குடைப்பட்ட கடை ஊழியர்களுக்கு ஆறுதல் கூறினார். சென்னையில் சமீப காலமாக போலீசாரின் அடக்குமுறை நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் வீடு தேடிச் சென்று கமிஷனர் விஸ்வநாதன் சாரி கேட்டார். அவர் காட்டிய வழியை ஸ்டாலின் பின்பற்றியிருக்கிறார். பிரியாணி கடைக்கு ஏற்பட்ட சேதம் ஊழியர்களின் மருத்துவ செலவை ஈடுகட்டுவதாக ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். காவிரி ஸ்டெர்லைட் விவகாரங்களில் திமுக நடத்திய பந்த் மற்றும் மறியல் போராட்டங்களின் போது அரசு மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட இழப்பையும் ஈடுகட்டினால் நன்றாக இருக்கும் என்பது பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்பார்ப்பு. திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நல மோசமானதை அடுத்து ஜூலை 28ஆம் தேதி காவேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்.
தீவிர சிகிச்சையின் பலனாக அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து அவர் சிறிது நேரம் கட்டிலில் அமர வைக்கப்பட்டார். பிறகு சக்கர நாற்காலியில் உட்கார வைக்கப்பட்டார். சிகிச்சை முறையின் ஒரு பகுதியாகவே அவர் நாற்காலியில் அமர வைக்கப்பட்டார் என டாக்டர்கள் தெரிவித்தனர். இதனிடையே கேரள முதல்வர் பினராயி விஜயன் மருத்துவமனைக்கு சென்று ஸ்டாலின் கனிமொழியிடம் நலம் விசாரித்தார். காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், ஜி கே வாசன், ஜவஹர்லுல்லா மற்றும் நடிகர் சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோரும் உடல்நலம் விசாரிக்க மருத்துவமனைக்கு வந்தனர். 3ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுமி கருணாநிதி விரைவில் குணமடைய வாழ்த்து தெரிவித்து ஒரு கடிதம் எழுதி கொண்டு வந்திருந்தார். கலைஞர் தாத்தா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சிக்கானதுனால நான் ரொம்ப அழுதுட்டேன். நைட் எல்லாம் தூங்கவே இல்லை, ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். காலையில வந்து எங்க அம்மா கிட்ட கேட்டும் போது எங்க அம்மா சொன்னாங்க, கலைஞர் தாத்தா சரியாயிட்டாங்க அப்படின்னு நியூஸ்ல பார்த்தேன்னு அம்மா சொன்னாங்க. நேற்று நான் ஒரு லெட்டர் எழுதி காவேரி ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டேன். திமுக தலைவர் கருணாநிதி சிகிச்சை பெறும் காவேரி மருத்துவமனை முன்பு தொண்டர்கள் முகாமிட்டுள்ளனர். கருணாநிதி நலமுடன் இருக்கிறார், தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு செல்லுங்கள் என புதன் இரவு செயல் தலைவர் ஸ்டாலின் கூறினார். தொண்டர்கள் அங்கிருந்து நகரவில்லை. வியாழன் காலை மருத்துவமனைக்கு கனிமொழி வந்தார். கருணாநிதி உடல்நிலை நன்றாக உள்ளது, வீட்டிற்கு சென்று ஓய்வெடுங்கள் என தொண்டர்களிடம் கூறினார். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏ ஏ கே போஸ் புதன் இரவு மாரடைப்பால் உயிரிழந்தார். மதுரை ஜெயஹிந்த்புரத்தில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு, காமராஜ், திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். 2016 சட்டசபை தேர்தலில் திமுக வேட்பாளர் எஸ் எம் சீனிவேலு வெற்றி பெற்றார். ரிசல்ட் வெளிவரும் முன்பே அவர் உடல்நலக் குறைவால் இறந்ததால் 2016 இறுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அதிமுக வேட்பாளர் ஏ கே போஸ் வெற்றி பெற்றார். தேர்தலில் போட்டியிடும் போதே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போஸின் மறைவால் திருப்பரங்குன்றத்தில் 2வது இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் 3வது முறையாக திருப்பரங்குன்றம் வாக்காளர்கள் ஓட்டளிப்பர். புற்றீசல் போல தோன்றிய இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு மத்தியில் கலைகளைப் போல போலிகளும் முளைத்தன. நாட்டில் மொத்தம் 277 போலி இன்ஜினியரிங் கல்லூரிகள் செயல்படுவதாக லோக்சபாவில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் சத்யபால் சிங் தெரிவித்தார். நாட்டின் தலைநகர் டெல்லிதான் போலி இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கும் தலைநகர். 66 போலி கல்லூரிகள் டெல்லியில் உள்ளன. தமிழகத்தில் 11 போலி இன்ஜினியரிங் கல்லூரிகள் இயங்குகின்றன. தெலுங்கானாவில் 35, மேற்கு வங்கத்தில் 27, கர்நாடகாவில் 23, உத்தரப்பிரதேசத்தில் 22, இமாச்சல பிரதேசத்தில் 18, பீகாரில் 17, மகாராஷ்டிராவில் 16 என பட்டியல் நீள்கிறது. அகில இந்திய தொழிற்கல்வி கவுன்சில் ஏஐசிடிஇ அங்கீகாரம் இல்லாமல் செயல்படும் போலி இன்ஜினியரிங் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் சத்யபால் சிங் தெரிவித்தார். போலி கல்லூரிகள் வழங்கும் பட்டம் டிப்ளமோ செல்லாது. மாணவர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என ஏஐசிடிஇ தலைவர் அனில் சகஸ்ரபுத்தே தெரிவித்தார். ஆந்திராவின் ராப்பூரைச் சேர்ந்த பிச்சையா, லட்சுமி அம்மா, கனகம்மா ஆகியோர் அதே பகுதியைச் சேர்ந்த ஜோசப்பிடம் கடன் வாங்கிவிட்டு திரும்ப தரவில்லை. ஜோசப் புகார் அளித்தார். எஸ்ஐ லட்சுமணராவ் விசாரணை நடத்தினார். அப்போது கடன் வாங்கியவர்களை ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த பிச்சையாவின் உறவினர்கள் காவல் நிலையத்திற்குள் புகுந்து எஸ்ஐ லட்சுமணராவ் உள்ளிட்ட போலீசாரை கண்மூடித்தனமாக தாக்கினர். மருத்துவமனையில் லட்சுமணராவ் கவலைக்கிடமாக உள்ளார். தாக்கியவர்களை போலீசார் தேடுகின்றனர்.